என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் சொல்ல போகிறது மீன்பிடி தொழில். அது என்னங்க மீன்பிடி தொழில் நான் அப்படின்னு முக்கியமானதாக சொல்கிறீங்க? எத்தனையோ தொழில் இருக்கும்போது மீன்பிடி இருக்கிறது வந்து முக்கியமான தொழிலா அப்படின்னா உண்மையிலே முக்கியமான தொழில் தான். இந்தியாவில் இருக்கக்கூடிய 10 மிகப்பெரிய தொழில்களில் மீன்பிடி தொழிலும் ஒரு முக்கியமான ஒன்று. ஆனால் மீனவர்களுடைய வாழ்க்கை மட்டும் கேள்விக்குறியான ஒரு வாழ்க்கையாக இருக்குது. அவங்க வாழ்க்கையை பற்றி எந்த கவர்மெண்ட்டும் சரியாக கவனிக்கிறது இல்லை. அவங்களுடைய வாழ்க்கை தரம் உயர்றதும் இல்லை. இதை பற்றி தான் இந்த வீடியோ உங்களுக்கு கொடுக்குறேன். தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பட் நடத்துங்க. தேங்க்யூ. என்னங்க இது மீனவர்கள் மீன் பிடிக்கிறது வந்து அவ்வளோ பெரிய தொழில் அப்படின்னு சொல்கிறீங்க? அப்படின்னா முக்கியமான தொழில் அது. அப்படின்னா ஒரு விவசாயி நிலத்தை வாங்கணும், அதில் பயிர்களை விதைக்கணும், அதுக்கு முன்னாடி உரம் போடணும், பயிரை விதைக்கணும், அதுக்கப்புறம் பாதுகாக்கணும், தண்ணி பாய்ச்சணும், எத்தனை வேலைகள் இருக்குது. ஆனால் எந்த பைசாவுமே இல்லாமல் ஒரே ஒரு தூண்டில் ஒரு நூடு ஒரு குச்சி கட்டிட்டு ஒரு மீனை பிடிச்சி அதை சுற்று தின்றதோ செஞ்சால் ஒருவேளை பசி அவத்தனுக்கு அடங்கிடும். இந்த வார்த்தை நான் சொல்லும்போது உங்களுக்கு கொஞ்சம் பசி சந்தோஷமாக வேதனையாக இருக்கும். என்னங்க இது இவ்வளோ ஈஸியான ஒரு தொழில்? அதுதான் ஒரு வேலை பசி அடக்கக்கூடிய ஒரு தொழில். ஒரு ஒருத்தவனுடைய பசி மட்டும் இல்லை, பலருடைய பசி அடக்கக்கூடிய தொழில் இது. இதை நிறைய பேர் புரிஞ்சுக்கிறதே இல்லை. ஏதோ மீன் பிடிக்கிறான், விற்கிறான், அவன் என்ன பெரிய கோடீஸ்வரன் மாதிரி இருக்கிறான், அவன் மட்டும்தான் இருக்கிறான். நம்ம இது வியாபாரி வேணால் லாபம் சம்பாதிக்கிறானே தவிர மீன் பிடிக்கக்கூடிய தொழிலில் இருக்கிறவன் அந்தளவுக்கு லாபம் சம்பாதிக்கிறது இல்லை. அது மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. ஏன்னா அதை பற்றின மீனுடைய என்ன என்ன வியாபாரம் என்ன விலை அப்படின்னு கூட அந்த மீன் பிடிக்கிறவனுக்கு தெரியாது. ஏன்னா அந்த அளவுக்கு அவனுடைய வாழ்க்கை தரம் அதுக்கு என்ன அவனோட முட்டாள்களாகவே நம்ம வச்சுட்டுருக்கிறோம். அவங்களுடைய அதை பற்றி அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நிச்சயமாக இன்றைக்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய பணக்காரங்க லிஸ்ட்டில் மீனவர்கள் தான் முதல்ல இருப்பாங்க. மீன் பிடிக்கக்கூடிய தொழில் செய்வாங்க. இவங்களால் அந்த அளவுக்கு ஒரு மீனை பிடிச்சி இது இந்தியாவில் மட்டும்தான் இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை, உலகத்தில் உள்ள அனைத்து நாடுகள்லேயுமே கிட்டத்தட்ட மீன் கடற்கரை ஓரமோ ஆற்று ஓரமோ இருக்கக்கூடிய அனைத்து குளங்குட்டை எல்லா இடத்துலையுமே மீன்கள் இருக்குது. அதை வச்சு பல பலருக்கு உணவாகுது. இந்த உணவுக்காக இன்றைக்கி வீடுகளில் கூட தொட்டி கட்டி அதில் கூட மீன்களை விடக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சு. ஏன்னா அந்தளவுக்கு மீனுடைய உணவு தட்டுப்பாட்டுக்கு மிகப்பெரிய சீனாவில் கூட உணவு தட்டுப்பாடு வருது. இந்தியாவில் அந்த அளவுக்கு வரத்துக்கு சான்சஸ் கிடையாது. ஏன்னா நமக்கு ஓரம் கடற்கரை ஓரம் மீன்கள் உணவு அதிகம், கடற்கரை உணவுகள் அதிகமாக இருக்கிறதால அதை வச்சு பல உணவு சாப்பிட்டுக்கலாம். அதனால் நான்வெஜ் சாப்பிட்றவன் 53% டு 55% இருக்கிறான். அதனால் அவங்களுடைய உணவு அத்தனையும் மீன்களாக இருந்ததுன்னா நிச்சயமாக நம்ம நாட்டில் மட்டும்னா உலக அளவில் பசி பட்னி இந்த வார்த்தைக்கு இடம் இல்லை. அந்த மீன்களை அவன் பயன்படுத்த உணவாக்குறதால அப்படிப்பட்ட அவங்களுடைய வாழ்க்கை நீ வளரலை அப்படின்ற கேள்வி என்னுடைய மனசில் ஆழமாக இருக்குது. ஏன்னா நான் ஒரு கடற்கரை ஓரத்தில் வாழ்ந்த ஒருத்தன், ஆனால் நான் மீனவன் இல்லை. அவங்களுடைய ஒவ்வொரு வாழ்க்கை பற்றி என்னுடைய நண்பர்களுடைய வாழ்க்கையை பற்றி படித்து பார்த்து பார்த்து மனசு வெந்தவன் இல்லை. நானும் ஒருத்தன் அவனுடைய ட்ரெஸ்ஸஸ் கூட கிழிஞ்சிருக்கோம், அவனுடைய சாப்பாட்டுக்கு கூட இல்லாமல் என் கூட படித்த பசங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் இன்றைக்கு அவங்களுடைய வாழ்க்கை தரம் என்ன ஆச்சு அப்படின்றது கேள்விக்குறியிலே இருந்துட்டுருக்காங்க. அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுக்கு கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னு கேட்டால் ஒன்றுமே பண்ணலை அப்படின்றது தான் முடியும். இதில் இலங்கைக்காரன் வேறு பிரச்சனை பண்ணிவிட்டு பலரை சுட்டுத்தறிக்கிட்டு இருந்தோம். அதாட்டம்
என்ன பார்ப்போம், இவனுக்குள்ளேயே ஒரு சிலருக்கு காசு மேட்டு காரணக்கும் இவனுக்கும் சண்டை வரும், இவனும் ஒருத்தனை ஒருத்தன் அடிச்சு பானுங்க, அதில் கொண்டு பானுங்க, இவனுக்கு வடிவாக வச்சு கொள்வது, இது மாதிரி பல பிரச்சனைகள் ஒவ்வொரு மீனவனுடைய வாழ்க்கையும் நடந்துகிட்ருக்குது. இந்த மீனவர்களுடைய வாழ்க்கை அந்த மாதிரி ரவுடிஸ்தனம் பண்ணுறவன்ல சுட்டு தள்ளுறதுல தப்பே இல்லைன்னு தோணுது. அவர் செஞ்சால் இருக்கக்கூடிய அந்த சமுதாயம் உலக அளவில் மிகப்பெரிய சமுதாயமாக ஆயிடும், மிகப்பெரிய பணக்கார சமுதாயமாகும். அப்படி ஆக்கிறது அதை அழிச்சிக்கிறதும் அந்த சமுதாயத்தை பொறுத்தே இருக்காமல் இது. தேங்க்யூ. இந்த கொஸ்டின் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு விருப்பப்பட்டு நினைக்கிறேன். தேங்க்யூ மை டியர்ஸ்.